கோவிட்-19 எப்படிப்பட்ட தீவிரமான சூழலையும் சமாளிக்க கேரள மாநிலம் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெளிவுபடுத்தியுள்ளார். நம் விருந்தினரை போன்ற வெளி மாநில தொழிலாளர்களுக்காக 4,603 முகாம்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன. சர்க்காரும் ஆரோக்கிய வகுப்பும் நல்லபடியா நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் நல்ல இது, வண்டிகள்லாம் நல்ல தயிரி பால் வண்டிலாம் எல்லாமே ஓடுது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமரா பாஸ் 3 மஹினே கா चीज है, पूरा चावल है, आलू है, दाल है. खाने का बंदोबस्त एक्चुअली केरला सरकार अच्छा कर रहा है. இங்க போலீஸும் சரி மருந்துக்கும் சரி அதுபோல எங்களுக்கு சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சேஃபாக இருக்கிறோம். யாங் கி லெவர் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பகுத் அச்சா ஹே, கியூங்கி ஹமாரி இதர் கோய் ப்ராப்ளம் ஏசா ஹுவா நஹி. ஜோ பி ஹோதா ஹே கவர்மெண்ட் கா ஆத்மி பூரா ஃபுல் ட்ரீட்மெண்ட் தேத்தே ஹே. கேரல் கா லோக் யஹா ஜோ பி கம்பெனி ஸ்டாஃப் ஹே ஹம் லோக் கோ பகுத் ஹெல்ப் கர்தே ஹே. கோய் ப்ராப்ளம் நஹி ஹே யஹா பே, ஹம் லோக் பகுத் சேஃப் ஹே. எங்களுக்கு இப்போ நல்லபடி தான் இருக்கிறோம். எங்களுக்கு சாப்பாடுக்கு மருந்துக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த கேரளா சர்க்காருக்கு நன்றி. வெளி மாநில தொழிலாளர்கள் 144,145 பேருக்கு தங்கும் இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகக்கவசம், சோப்பு, கைகளை சுத்தம் செய்யும் கிருமி நாசினி ஆகியவை எல்லா முகாம்களிலும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் மேலும் பல பள்ளிகளில் தங்கும் இடவசதி அமைத்து தர மாநில அரசு தயாராக உள்ளது. கேரளா சர்க்காருக்கும் ஹமாரி தரப் சே பூரா ஹமாரி கேம்ப் ஆர் ஹமாரி லெவர் ஆர் ஹமாரி கம்பெனி கி தரப் சே கேரளா சர்க்காருக்கும் காஸ் கர்கே பஹுத் தன்யவாத். கேரளா சர்க்காருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேரளா போலீஸ் அண்ட் கேரளா கவர்மெண்ட் கே பஹுத் பஹுத் தன்யவாத் தேனா சாஹ்தே ஹே. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த கேரளா கவர்மெண்ட் ஃபார் கிவிங் அஸ் அ குட் க்ளீன் என்விரான்மென்ட் ஃபார் ஸ்டேயிங் தேர். கேரளா கவர்மெண்டோட மினிஸ்டருக்கும் எல்லாருக்கும் எங்களோட நன்றி தெரிவிக்கிறோம். தேங்க்யூ கேரளா கவர்மெண்ட் அண்ட் தேங்க்யூ ஹெல்த் டிபார்ட்மெண்ட். துண்டு சீட்டுகள் மற்றும் சிறு வீடியோக்கள் ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, கன்னடம், தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் வெளி மாநில தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஹிந்தி மொழி பேச தெரிந்த சுகாதாரத்துறை ஊழியர்களை கொண்டு தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மாநில அரசாலும் அரசு ஊழியர்களாலும் தொடங்கப்பட்டுள்ள சமூக சமையல் அறைகள் வாயிலாக வெளி மாநில தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு தயாரிப்பு உறுதி செய்யப்படுகிறது. மாநில சுகாதாரத்துறை மற்றும் உள்ளூர் சுயஉதவி குழுக்களால் சுகாதாரம் மற்றும் உடல்நல பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்படுகின்றன. நம் விருந்தினரை போன்ற வெளி மாநில தொழிலாளர்களின் நலன் காக்கும் நடவடிக்கைகளை மிகச் சிறப்பாக செய்யுமாறு முதலமைச்சர் பினராயி விஜயன் மாநில தொழிலாளர் நலத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார்.